திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கூட்டம் நடக்குது தலைமைச் செயலக கூட்டம் தன்னார்வ அமைப்புகள் அழைக்கிறாங்க அப்படி அழைக்கப்பட்ட ஒரு அமைப்புல ஆர் எஸ் எஸ் சேவை பிரிவு என்று சொல்லப்படுற சேவா பாரதியும் ஒண்ணு சேவா பாரதி யாருன்னு பார்த்தா குஜராத் படுகொலைக்காக பயன்படுத்திய இயக்கம் சேகர்பாபு சொல்றாரு இது ஆன்மீக பூமிங்கிறது இப்ப அனைத்து சாதனையும் அச்சராக்கவும் ஆனா அதே சமயத்துல அரசோட அடிக்கல் நாட்டு விழாவை எதற்கு நீங்க பார்ப்பனிய முறைப்படி நடத்துறீங்க அதுக்கு எதுக்கு ஆரிய பார்ப்பன கூப்பிடுறீங்க சார்ஜ் பொன்னையாவை ஒரே நாளில் கைது பண்ண முடியுது சார்ஜ் பொன்னையாவை இப்படி கைது பண்ற நீங்க கெச்சராஜாவை கைது பண்ணல இஸ்லாமிய இயக்கங்கள் ராமநாதபுரத்தில் இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்குது சொல்றது யாரு சுப்பிரமணிய சாமி எந்த இஸ்லாமிய இயக்கம் இந்து வழிபாட்டு தலத்தை தகர்த்து அப்ப அவரை சுப்பிரமணிய சாமி வழக்கு போடலாமே அண்ணாமலை சொல்றாரு இந்த களம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான களம் மாறும் மான சூடு சுரணை எல்லாம் இருந்தால் அதிமுக தலைவர் பெற மக்கள் கடுமையான கண்டனங்களை சொல்லி அப்ப அதிமுக கட்சி இல்லையான்னு கோவப்பட்டு அந்த கோபம் அந்த ரோசம் அந்த மானம் அந்த சூடு அந்த சுரணை எதுவும் இல்லையே வணக்கம் வணக்கம் நேற்று வந்து பாரத மாதா சிலையை திமுக சேர்ந்த அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க தர்மபுரியில் அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக எங்கள் எதிரின்னு சொல்கிற திமுக ஆர்எஸ்எஸோட தொடர்ச்சியாக உறவை கொண்டாடுது அதற்கான ஒரு தான் இது ஏன்னா இது வந்து அதிமுகவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க கட்ட கட்ட தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ தொடர்ந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தா திமுக பாரதமோதாங்கிற கோட்பாட்டை வந்து பெரியார் ஏற்கலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதாவது பாரத தாய் அப்படின்னு பேசுகிறப்ப அவர் தமிழ் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ் தாயோட கணவர் யாருன்னு கேட்குறப்ப பெரியார் சொல்கிறார் பாரத தாயை யார் வப்பாட்டியாக வச்சுருக்காங்களோ அவர் தான் தமிழ் தாயோட கணவருங்கிற அளவுக்கு மிக கடுமையான விமர்சனங்களை பெரியார் வச்சுருக்கார் அப்போ அந்த பெரியார் ஏற்காத பாரத மதா இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவாவோட ஒரு முகமத்தான் அந்த பாரத மதாங்கிற அந்த கோட்பாட்டை பயன்படுத்தப்பட்டு வருது அந்த பாரத மதா அதை ஒட்டி தான் அவங்க பாரத் மாதாஜி ஜேங்கிற முழக்கங்களை எழுப்புகிறாங்க அப்போ அதை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் திறந்து வைப்பதற்கான தேவை என்ன ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகத் வர்றாரு அப்போ வர்றப்ப அவருக்கான சலுகைகள் அவர் வர்றப்ப சாலைகளை சரியாக பராமரிக்கணும் தெருவிழாக்கள் எரியணும் அவர் போகிற வழியில் குண்டு குடிமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுது அந்த உத்தரவு நகல் கடிதம் வந்து சமூக வலைதளங்களில் வெளிவந்த பிறகு தான் வேறு வழி இல்லாமல் அரசியல் நெருக்கடி காரணமாக நிர்பந்தம் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது அந்த உத்தரவு போட்ட அதிகாரி மேலே இல்லைன்னா அதை அனுமதிச்சிருப்பாங்க இது மட்டுமில்லாத முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மே பத்தொம்போதாம் தேதி திமுகவோட ஒரு கூட்டம் நடக்குது தலைமைச் செயலக கூட்டம் அந்த அதிகாரிகள் கூட்டம் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் தன்னார்வ அமைப்புகளை அழைக்கிறாங்க அப்படி அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பில் ஆர்எஸ்எஸோட சேவை பிரிவு என்று சொல்லப்படுற சேவா பாரதியும் ஒன்று சேவா பாரதி யாருன்னு பார்த்தா குஜராத் படுகொலைக்கு உலகளாவிய அளவில் நிதியை திரட்டி குஜராத் படுகொலைக்காக பயன்படுத்திய இயக்கம் சாத்தான்குளம் படுகொலை தந்தை மகன் இறந்து போனால் சாத்தாங்குளம் படுகொலை அதற்கு புண்பல திறந்த ஒரு இயக்கம் சேவா பாரதி சேவை அரசியலுங்கிற பேரில் மக்களிடையே உள்ள நுழைஞ்சி தன்னோட இந்துத்துவ வேறுபரப்பில் செய்கிறது தான் அந்த சேவா பாரதியோட நோக்கம் மதமாற்றம் அந்த மதமாற்றம் போல் இவங்க வந்து கடுமையான அந்த இந்துத்துவ பரப்பில் செய்வாங்க அப்போ இந்த சேவா பாரதியை தன்னார்வ அமைப்புன்னு அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் என்ன அழைக்க வேண்டிய தேவை என்னன்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது ஏன் அழைச்சா கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது அதனால் ஒரு ஆர்எஸ்எஸோட ஒரு இணக்கமான போக்கை கையாளுங்கிறதா நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது அதனை ஒட்டிய சமூகங்கள் தான் இது ஆன்மீக பூமி ஆன்மீக பூமி அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தம் இல்லை எல் முருகன் மட்டுமில்ல சிடி ரவி மட்டுமில்ல சேகர்பாபுன்னு சொல்கிறார் இது ஆன்மீக பூமிங்கிறது இப்போ அனைத்து சாதையும் அச்சகராகவும் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி ஆனால் அதே சமயத்தில் அரசோட அடிக்கல் நாட்டு விழாவை எதற்கு நீங்கள் அந்த பார்ப்பனையை முறைப்படி நடத்துகிறீங்க அதுக்கு எதுக்கு ஆரிய பார்ப்பன கூப்பிட்றீங்க அப்போ எல்லாமே ஒரு ஆரிய சார்பான நிலைப்பாட்டில் திமுக இருக்குங்கிறதான் காட்டுது வெளிப்படையா வந்து பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு பேசினா கூட பாஜகவோட விருப்பம் இதுவோ அது எல்லாத்தையும் இவங்க ஏற்று நடப்பது போல தான் தோணுது ஏன்னா பாருங்க நீட் தேர்வு இவங்க கடுமையான விமர்சனங்களை வச்சு நீட் தேர்வு நாங்கள் ரத்து பண்ணோம் நாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க சொன்னது என்னன்னா நீட் தேர்வுக்கு எதிராக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தீர்மானம் ஏற்றோம் நாங்க குறைந்தபட்சம் அதையாவது செஞ்சுக்கலாம் ஆனா தீர்மானம் ஏற்றல அன்றைக்கு வந்து நுழைவுத் தேர்வு ரத்து பண்றப்ப அம்மாரி ஜெயலலிதா ரத்து பண்றாங்க அப்போ மக்களோட அந்த கருத்துக்களை உள்ளடக்கிய தரவு இல்லாதால் அது செல்லுபடியாகலை அப்புறம் வர கருணாநிதி மக்களோட அந்த கருத்துக்களை உள்ளடக்கிய இப்போது அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டதை போல் ஒரு குழு அமைச்சு அதை கொண்ட சமர்ப்பிக்கிறார் நுழைவுத் தேர்வு ரத்தாகுது இப்போ அதற்கான இங்கே வாய்ப்பு இருக்கான்னா அப்படி இல்லை முதல் சட்டமன்ற தீர்மானம் போடுங்க சட்டமன்ற திருமணம் போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புங்கள் அரசியல் அழுத்தம் கொடுத்து அதுக்கு ஒப்புதலை பெறணும் அப்போ அதற்கான முன்னகர்வுக்கான எந்த முன்னரும் இல்லையே எதுவுமே இல்லையே திருமணமே போடலையே அவங்க முதல் தி அவர்களை நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அதற்கு பிறகாக தான் அதுவும் புதிய கால நேரம் இல்லாத தான் அதற்கு வந்து பயிற்சி செய்ய சொல்கிறோம் அப்படின்னு வாரியும் சொல்லிடுவாங்க இல்லை முதல்ல இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன நாங்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திருமணம் போடுவோம் நாங்கள் ஏன் போடுறது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கூடங்குள அணுலைக்கு விரிவாக்கத்துக்கு அனுமதி தரப்படுது கூடங்குளத்தில் அந்த அணுலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்ற நீங்கள் அந்த அணுலை விரிவாக்கத்துக்கு அதிமுக கொடுத்த அனுமதியை ஏன் ரத்து பண்ணலை அது என்ன தயக்கம் போல் நீட்டினோம் நீட்டினோ போல் அதோட தடை இன்றைக்கி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அது தான் திமுக நிலைப்பாடு என்ன எல்லாத்தையும் மத்திய அரசு மத்திய நாளில் கூடிய பாஜக அரசு என்ன விரும்புதோ அதை அப்படியே செய்கிறாங்க சார்ஜ் பொன்னையாவை ஒரே நாளில் கைது பண்ண முடியுது அவர் இன்றைக்கி சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப நோய்வாய்பட்டவர் உடல்நலம் வந்து ரொம்ப கொண்டு போயிருக்குங்கிறாங்க அவர் உள்ளே இருக்கார் சார்ஜ் பொன்னையாவை இப்படி கைது பண்ணுற நீங்கள் கெச்சராஜாவை கைது பண்ணலை இஸ்லாமிய இயக்கங்கள் ராமநாதபுரத்தில் இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்குது சொல்கிறது யார் சுப்பிரமணிய சாமி எந்த இஸ்லாமிய இயக்கம் இந்து வழிபாட்டு தலத்தை தகர்த்திச்சு அப்போ உண்மைக்கு மாறான பச்சை போய் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு சமூக மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவதூறு அப்போ அவரை சுப்பிரமணிய சாமி மீது வழக்கு போடலாமே கச்சுராஜா மேலே வழக்கு போடலாமே கெஜ்ராஜா மேலே வழக்கு போடணுங்கிற புகார் கொடுத்ததே திமுகவோட விட உதயசுரிய வெற்றி பெற்ற ஜவாஹி தான் உங்கள் கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய ஜவஹர் தான் அப்போ அவர் மேலே வழக்கு போடலையே கச்சராஜா மேலே வழக்கு போடல சாமி மேலே வழக்கு போடல சார்ஜ் புண்ணாயாவை ஒரே பண்ணி கைப்பண்ணி உழைக்கிறீங்க அவர் சார்ஜ் பொன்னையாவும் பாரத மாதா தான் விமர்சித்தார் நீங்கள் பாரத மாதாவுக்கு நீங்கள் சிலையை தந்து வைக்கிறீங்க அப்போ எப்படி எடுத்துக்கிறது ஆர்எஸ்எஸோட சேவா பாரதி நடத்துகிற நிகழ்வுக்கு திமுகவின் அமைச்சபுற மக்கள் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பங்கேற்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ எல்லாமே வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பேசுவாங்களே அப்படியே உளமாற பாஜக எதிர்க்க மாட்டாங்க கெச்சராஜாவை வெறு நாய் அப்படின்னு பேசினார் வெறி நாய் அப்படின்னு பிடிஆர் பனைவேலி தியாகராஜன் பேசினார் ஆனால் அவர் மேலே வழக்கு பிடிச்சா வழக்கு போடப்படுது கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் சைபர் சைக்கோக்கள் யஸ்விசேகரும் ஹெச்ராஜாவும்னாரு ஆனால் ஹெச்ராஜா மேலே சேகர் மேலே சட்ட ரீதியான எந்த நெருக்கடியும் தரப்படலை போன ஆட்சியில் இப்போயும் அதான் நிலமை இப்போயும் அதான் நிலமை அப்போ அதுக்கு என்ன தயக்கம் ஒப்புக்கு ஒன்றியம்னு சொன்னாங்களே உடைய ஒன்றியத்தையும் ஆளக்கூடிய பாஜக சொட கொடுங்கோமே இருத்தாங்களா ஸ்டாலின் சுவாமி இறந்து போனார் அந்த இறந்து போனது மத்தியில் கூடிய பாஜக செய்த பச்சை படுகொலைன்னு வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணுறோம் அதே வார்த்தையை திமுக பதிவு பண்ணிச்சா பதிவு பண்ணவே இல்லையே அப்போ இவங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் மனதில் மனதில் இருப்பதால் ஒரு ஒப்புக்கு சொல்கிறாங்களே இப்படி ஒழிய உளமாற பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு இல்லை அரசுக்காக நாடகம் போடுறாங்க ஒருவேளை கள சூழல் ஒத்தி சேர்ந்து வந்தா இவங்க பாஜக கூட்டணி கூட வாய்ப்பு இருக்குது ஆனா இன்னைக்கு கள சூழல் அப்படி இல்லை புறச்சூழல் அப்படி இல்லை அதனால பாஜக எதிர்க்கு சொன்னாங்களே உளமாற பாஜக தான் நம்மளோட வா திமுக அரசுக்காக ஒன்றியம் சொல்லுதே ஒழிய ஒன்றிய அரசோட கொடுங்கோன்மை சட்டங்களை திட்டங்களை வலிமையை எதிர்க்கலையே முருக்கமா சண்டை போடலையே நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல சின்னகரம் உள்ள வந்துட்டான் அதை யார் சொல்றாங்கன்னா பாஜகவை சேர்ந்த பார்லமன்ற உறுப்பினர் பதி பண்றாரு எழுபது கிலோமீட்டர் தொகுதிக்குள்ளே உள்ள வந்துட்டான் உள்ள வந்து சாலை போடுறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே வந்துட்டான் இலங்கையில் வந்துவிட்டான் கன்னியாகுமரியிலேருந்து இரநூத்தூறு கிலோமீட்டரில் வந்து நிற்கிறான் சீனாக்காரன் சீன ராணுவம் அப்போ இதை வந்து நம்ம வ வன்மையாக கண்டிக்கிறோம் கடுமையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி ஒரு மீனவரை வந்து துப்பாக்கி நடத்தி ஒரு உயிர் போகிற நிலையில் கொண்டாந்து வச்சுருக்கேன் சிங்கள ராணுவம் அதை நம்ம கண்டிக்க கடுமையாக கண்டிக்கிறோம் இது மத்தியில் கூடிய பாஜக அரசு ஒரு மீனவன் தமிழ் மீனவனை இலங்கை கொன்ற போதும் எந்த இலங்கை சீனாதான் எங்களோட உண்மையான நண்பன் ஆசியாவின் ஆசியாவின் எழுச்சியை ஏற்படுத்த போகிறது சீனா தான் சொல்கிற சீனாவின் காலி நாடாக மாறியிருக்கக்கூடிய இலங்கை அந்த இலங்கையால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு ஒரு தமிழ் மீனவன் உயிர் போகிற நிலையில் இருக்காங்க அப்போ இந்த நிலைமையில் அதிகப்படியான பார்லமெண்ட் விற்பனையை கொண்டு இருக்கிற திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்துக்கிற திமுக இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிராக திமுக பேசிக்கிறது அது ஆற்றிய இதுவனி என்ன ஒரு எதுவுமே ஆற்றலை அப்போ இந்த மிதவாத போக்கு மென்மையான போக்குங்கிறது வெறுமனே பாஜக எதிர்ப்புங்கிறது அரசியலாக இருக்கக்கூடிய உளமாற மக்கள் மீது கொண்ட பற்றுவா தான் நம்மளோட கருத்து நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த ஒன்றிய அரசு அப்படின்றது ஒரு நாடகம் தான் அப்படி பொழுது கூட அவங்க நேர எதிராக அவங்க எதிர்க்கிறாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க அது கொங்கு நாடுன்னு பிரிக்கிறாங்க அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து இந்த மேகதாது அணை இஷ்யூ போயிட்டு இருக்கு அதுல வந்து திமுக வந்து திமுக உடனே இதுவும் அப்படிதான் இருக்கு பிஜேபியும் அதுதான் சொல்லுது மாநில தமிழ்நாடு மாநில பிஜேபியும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க தமிழ்நாடு மாநில உரிமைக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை கொங்கு நாடுன்னு சொன்னது வந்து தினமலர் எழுதுது சும்மா கொளுத்தி போடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவனுக்கு தெரியும் சாத்தியப்படாதுங்கிறது தெளிவாக தெரியும் அது ஒரு அரசியல்காக பேசப்பட்டுச்சு அந்த சமயத்தில் ஒரு மாற்றத்துக்காக பேசுனாங்க பாஜகவும் பேசுனாங்க அதனால் பேசுனாங்களே எப்படியும் மற்றபடி இன்றைக்கி தெளிவுபடுத்திட்டாங்க அது வந்து பரிசீலனை இல்லைங்கிறது ஏன்னா அது சாத்தியம் இல்லை தமிழ்நாட்டில் ஒருபோதும் சாத்தியம் இல்லைங்கிறது பாஜகவுக்கு தெளிவாக தெரியும் இப்போ இந்த மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காவிர்சிகளை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தை ஆளுகிற கட்சி என்ன பாஜக தமிழ்நாட்டில் அதை இழுத்து வந்து போராடுறதா சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் இப்போ கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ கர்நாடக பாஜகவோட நிலைப்பாடு என்னென்னா மேகதாட்டில் அணை கட்டணுங்கிறது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய பாஜக நிலைப்பாடு என்னன்னா அணை கட்டக்கூடாதுங்கிறது அப்போது வந்து ஒரே கட்சி ஒரே கட்சி ஒரே சிக்கல் ஆனால் ஒற்றை நிலைப்பாடு எடுக்க முடியல ஒரே ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல ஒற்றை நிலைப்பாடு இல்லாமல் மா மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது அப்போ ஒரு சிக்கலில் ஒரே நிலைப்பாடு எடுக்க முடியாத கட்சி நாடு முழுக்க ஒற்றை மையத்தை கொண்டு வருங்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அயோகித்தானுங்கிறோம் இப்போ கர்நாடகத்தை ஆளக்கூடிய கட்சியின் நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய பாஜக நிலைப்பாடு இதுவாக இருக்கலாம் மத்தியில் இருக்குல்ல வச்சு நாட்டின் தலைமை இருக்குல்ல பாஜக அது ஒரு நிலைப்பாடு என்ன அந்த நிலைப்பாடு வெளிப்படுத்தணும்ல காங்கிரஸ் அப்படி தான் பாஜக அப்படி தான் மாநிலத்துக்கு நிலைப்பாடு எடுப்பாங்க ஏன்னா அந்த மாநிலத்தில் அரசியல் இருக்காங்க மற்றபடி உளமாற செய்கிறது கிடையாது இதுதான் யதார்த்தமாக இருக்குது இந்த திமுக பண்ணி தான் ஆகணும் தமிழ்நாட்டில் வந்து காவிரிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது அது பாஜகவும் பண்ண முடியாது அதனால் பாஜக நீ உண்ணாவிரத நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்களே எப்படி அவங்க வந்து நோக்கம் இருந்தால் என்னைக்கே செஞ்சுருக்க முடியும் இவங்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கிட்ட அமித்ஷா கிட்டே மோடி கிட்டே பேசி அவர் கர்நாடகத்தை ஆளக்கூடிய கட்சிகிட்டே பேசி அழுத்தம் கொடுத்து நீ ஒன்றும் வேண்டாம் காவிரி நடுவமன்றம் என்ன சொல்லுதோ உச்ச என்ன வழிகாட்டுதோ அந்த தண்ணியை குடிஞ்சு குடிஞ்சொழிக்கலாம் அதே செஞ்சுக்கலாம் ஆனால் அதே செல்கையே ஏன்னா செய்ய மாட்டாங்க எல்லாம் வெப்பு ஒப்பு நாடகம் தானே உடைய இல்லை ஒன்றும் இல்லை அதிமுக பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதும் திமுக பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதும் எப்படி பார்த்து அதிமுக பிஜேபியிட எங்கே இருந்துச்சு அதிமுக காலில் விழுந்து என்ன சொல்கிறது சரணாகதி அடைச்சிட்டாங்க அண்ணாமலை சொல்கிறாரு இந்த களம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான களம் மாறும் அப்படிங்கிடாது திமுகவுக்கும் பாஜகவுக்குமா மாறும் மான சூடு எல்லாம் இருந்தால் அதிமுகவை சேர்ந்த தலைவர் பெற மக்கள் கடுமையான கண்டனங்களை சொல்லி கடுமையாக கண்டித்து அப்போ அதிமுகங்கிற கட்சி இல்லையான்னு கோவப்பட்டுக்கணும் அந்த கோபம் அந்த ரோஷம் அந்த மானம் அந்த சூடு அந்த சொரணம் எதுவும் இல்லையே ஈபிஎஸ் ஓபிஎஸை போய் யூபிஎஸும் ஓபிஎஸும் போய் மோடி அமித்ஷாட்ட கால் எழுந்துட்டாங்களே அப்புறம் இருக்குது அதிமுக வந்து பாஜகவில் கரைஞ்சிருச்சு மோடி எங்கள் டாடின்னு சரணாகதி அடைஞ்சு மண்டிவிட்டாங்க அவங்க பாஜக எங்கே இருக்கிறாங்க காரங்களே மாறிட்டாங்களே முழுசா சங்கியாவே மாறிட்டாங்களே திமுக எதிர்ப்பதாக சொல்லுது ஆனால் கள்ளத்தனமாக ஒரு உறவு வச்சிருக்குங்கிறது தான் அவங்களோட வாதம் அதே மாதிரியே நேற்று வந்து தமிழ்நாடு சட்டமன்ற நூ நூற்றாண்டு விழாவில் கலைஞர் படம் வந்து இத்திரைக்க திறந்து வச்சுக்கிறது அதில் வந்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி பார்த்து இல்லை இப்போ ராம்நாத் கோவிந்த் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்காராக தெரிய மாட்டார் இப்போ தெரிய மாட்டார் அவர் உண்மையிலேயே வந்து இவங்க சொன்னாங்க விடுதலைக்காக நான் ஜனா ஜனாதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன்னு உன் நோக்கப்படுதான் ஜனாதிபதியை பார்க்குறப்ப எழுவ விடுதலை கொடுத்து நீங்கள் பேசியிருக்கலாம் நீட்டு குடித்து நீங்கள் பேசியிருக்கலாம் ஏன் பேசலை பேசாமல் கருணாநிதியோட ஐயா கருணாநிதி அவர்களோட அந்த உருவப்பட திறப்பை குடித்த மட்டும்தான் பேசுனீங்க அதுக்கு தான் அழைப்புடுத்திங்க அப்போ நோக்கம் இல்லையே இப்போ எழுபது எடுத்துகிட்டா எடுத்துக்கிட்டாதிங்க ஜனாதிபதிக்கு தான் ஐயாவில் இருக்குன்னு ஆளுநர் சொல்கிறார் அது ஒரு பச்சை போய் முழுமையான பச்சை போய் ஆளுநர் வந்து நாளைக்கு கையெழுத்து போட்டார்னா நாளை மறுநாள் எழுப்புறம் வெள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நூற்றி அறுபத்தாறு சட்டப்பிரியும்படி நீங்கள் திருமணம் ஏற்றி ஆளுநர் அனுப்புங்க அனுப்புங்கள் இல்லை ஆளுநர் நெருக்கடி கொடுங்க அழுத்தம் கொடுங்க எதுவுமே செய்ய முடியலையா மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியலையா குறைந்தபட்சம் மாநில அரசோட கையில் சிறைத்துறை நிர்வாகம் இருக்கு சிறைவாசிகளுக்கு விடுப்பு வழங்கக்கூடிய உரிமை இருக்குது அதன்படி ஏழு பேருக்கும் ஒரு நீண்ட பரவல் கொடுங்க நீண்ட சிறை விடுப்பு கொடுங்க அண்ணன் பெரிவாளனுக்கு மூன்று மாத காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஏழு மீதி ஆறு பேருக்கு கொடுங்க முடிஞ்சு போச்சு ஒரு தற்காலிக விடுப்பாக வெள்ளைக்கட்ட எல்லாருமே இருக்கட்டும் கட்டும் அதை செய்வதற்கு என்ன தயக்கும் அப்போ அதை செய்யாமல் கருணாநிதியோட உருவப்படம் திறக்கிறது அதிலெல்லாம் இதெல்லாம் எதுக்கு பயன்படும் நமக்கு தெரியல அதே மாதிரி இந்த விழாவுக்கு வந்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நேரடியாக திமுக சென்று அழைப்புரிதல் அழைச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் இதை இதெல்லாம் அவங்க அரசின் நாகரீகம்மாங்க நாம் ஒரு பாஜக தலைவரோட போய் ஏதாவது பொறு பொது நிகழ்வில் போய் நின்றோம்னா உடனே பாஜக பீட்டிம்பாங்க ஆனால் அவங்க அழைப்பு கொடுத்து அழைப்பாங்க அவங்க தான் மோகன் பவத்தை அழைக்க இருக்காங்களே மோகன் பவத்தை அழைக்க இருக்காங்க சேவாபாடத்தை அழைக்கிறாங்க சேவாபாடி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்துருச்சு அப்புறம் இருக்க அண்ணாமலையில் ஏமாற்றம் அதில் ஒன்றும் வியப்பு கிடமில்லை அதே மாதிரி திமுக திமுக எடுத்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்கப்படுது எப்போ வந்து இந்த தேர்தல் அறிக்கை வந்து நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தரப்புலையும் ஒரு சில பதிலை கொடுக்குறாங்க என்ன அதுக்கு நாங்கள் தேதியே கொடுக்கல எப்போ நிறைவேற்றணும் தேதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க குழந்த பிறந்த ஆறு மா கல்யாணம் ஆனால் ஆறு மாதத்துலேயே குழந்த பிறந்தோம் இந்த மாதிரியான கேள்விகளும் அவங்க வந்து கேட்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதிகார திமிரோட வெளிப்பாடு இதை தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா தேர்தலுக்கு முன்பாக நாட்டில் பொருளாதார நம்ம செய்ய ஆரம்பிச்சா அன்னைக்கும் பொருளாதாரம் அதில் பாதாளத்தாக இருந்துச்சு பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவரி மசோதா இது ஏற்படுத்திய பேரழிவு பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்போ கொரோனா மொத்தமாக முடிஞ்சிச்சு இந்த சமயத்தில் தான் திமுக தேர்தலை எதிர்கொள் அப்போ சொல்லுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோலில் டீசலில் ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா குறைப்போம்ங்கிறாங்க அப்போ அன்னைக்கும் சாத்தியம் இல்லாத காலகட்டம் தான் ஆனால் அப்போ நாங்கள் செய்வோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்கிறீங்க தேதி போட்டுக்கோமா அப்படிங்கிறீங்க மின்சாரம் வந்து இன்றைக்கி மின்சார கட்டணம் எல்லாருமே சொல்கிறாங்க மின்சார கட்டணம் வந்து உயர்ந்து வருது எல்லாருக்குமே உயர்ந்து வருதுங்கிறாங்க அதே போல் அது அவகாசம் என்னங்கிறாங்க அவகாசத்தை தரம் இருக்குது அரசு அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் காரணம் மின்சார தட்டுப்பாட்டுக்கு தான் காரணம் அவ்வப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மறுக்கலை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அணில் வந்து ஏறி மின்கம்பத்தில் ஏறி அதன் மூலமாக தட்டுப்பாடு ஏற்படலாம் மறுக்கலை ஆனால் நாடு முழுக்க மின் தட்டுப்பாடு காரணம் அணில்தாங்கிறது அபத்தம் அயோகித்தனும் என்ன திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு அணிலுக்கு வெறுபாடு தெரியுமா அணிலுக்கு எல்லா ஆட்சியும் ஒன்று தானே இப்போ பழைய புறா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சோண்டு உண்மைம்பாங்கல்ல கொஞ்சோண்டு உண்மையை வச்சுக்கிட்டு பா எல்லாம் பொய்யாக சொல்கிறாங்க எந்த வாக்குகளையும் நிறுத்த போகிறாங்க பாஜக பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதிலேயே உங்கள் உளமாற இல்லையே நீட் தேர்வு எடுத்து பண்ண முடியல எதுவும் பண்ண முடியல இப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியல பாஜக கொடுமையான ஆட்சி தான் கொடுங்கோடுமையா ஆட்சி தான் அதுக்காக திமுக தரப்பு இந்த இந்த தவறுகளை இந்த பிழைகளை இந்த குற்றங்களை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது மதுபான கடையை திறக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் போராடினீங்க அண்ணாவோட கோட்பாடும் அதுதான் அண்ணாவோட கோட்பாடும் நான் வந்து மதுபான கடை திறந்து வருமானம் எட்டி ஆட்சியை தொடர வேண்டுமென்றால் நான் துண்ட உதவி தோளில் போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன் இந்தியா முழுக்க மதுவெடுக்குக்காக பரப்புரை செய்ய தயார் என்று முழக்கமிட்டவர் அண்ணா அந்த அண்ணாவை வழியை ஆட்சி நடத்துகிறீங்கன்னா நீங்கள் மதுவான கடை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடாது நீங்கள் வருமானம் தான் முக்கியமுகிறீங்க கள்ளச்சாரையை பெருகிட்டு அப்போ கடந்த ஆட்சியில் மதுபான கடையை எடுத்தீங்களே அப்போ கள்ளச்சாரையும் பெருகட்டுங்கிறக்காக இருத்தீங்களா காவல்துறை எதுக்கு இருக்குது கள்ளச்சாரம் பெருகட்டுமே காவல்துறை எதுக்கு இருக்குது வருமானம் இல்லைங்கிறீங்க கடந்த ஆட்சியில் அதிமுக என்னென்ன காரணம் சொல்லிச்சோ அதே காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்போ என்ன வெளிப்படுது அதிமுக பேட்டியுமே திமுக தான் அதனால் தான் அதிமுக செஞ்ச போது இவங்க செய்கிறாங்க கடந்த ஆட்சிகளை மதுமான கடை தந்து விட்டு தந்த போ தந்தப்போ திமுக போராடியது இன்றைக்கி திமுக திறக்குது ஓபிஎஸ் கண்ணன் சொல்கிறாரு கண்ணன் கொடுத்துருக்குறாரு அப்போ இது எல்லாமே நாடகம் தான் நம்ம சொல்கிறோம் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய்